அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளா நாங்கள் நாங்களே பார்க்க போகிற கேள்வி வந்து உமையாக்களின் தோற்றமும் அவர்களின் வீழ்ச்சியும் இப்போ நாங்கள் உமையாக்கள்கிற தோற்றத்தை பற்றி பார்ப்போம் அப் முதலாவது உமையாக்கள்னா யார் உமையாக்கள்னு சொல்கிறவங்க வந்து ஜாகியா காலத்துலேருந்தே வாழ்ந்து வந்தவங்க ஜாகியா காலத்தில் நிறைய கோத்திரங்கள் காணப்பட்டுச்சு அப்போ அதில் காணப்பட்ட ஒரு கோத்திரம்தான் உமையாக்கள் உமையாக்களோடு காணப்பட்டது தான் ஹாஷ்மிக்கல் ஹாஷ்மீக்கல்க்கும் உமையாக்களுக்கும் வெவ்வேறு அந்தஸ்தையிட தான் அந்த கோத்திரங்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஹாஷ்மீக்கள் வந்து எப்பவுமே உயர் அந்தஸ்து காணப்பட்டாங்க அதோடு சிலிவர் சிலம்பவங்களும் ஹாஷ்மி ஒரு கோத் ஹாஷ்மி கோத்திரத்தை சேர்ந்தவர்னால அவங்களுக்கு இன்னும் அதிகமான அந்தஸ்து காணப்படுச்சு ஆனாலும் உண்மையாக்களுக்கு எப்போவுமே ஒரு தேவை ஒன்று இருக்குல்ல அவர்களை மிஞ்சி நடக்கணும் என்ற தேவை ஒன்று இருக்குல்ல கலிஃபாக்கள் தெரிவு செய்யப்பட்ட காலத்திலையும் முதல் இரண்டு கலிஃபாக்களும் ஹாஷிமி தான் காணப்பட்டாங்க மூணாவது உஸ்மான் அலி அவங்க தான் உமையா கிலாஃபத் உமையா ஒருத்தராக இந்த கலீஃபா ஆட்சிய பொறுப்பேற்றாரு அதோடு தான் இந்த மோவாவியார் முன் மூலமாகத்தான் இந்த உமையா ஆட்சி முதல் முதலாக நிறுவப்படுது இது ஹிச் நாப்பத்தி ஒண்ணுல தான் உமையா ஆட்சி ஆரம்பிக்கப்படுது இந்த மூவாவியார் அலி அல்லாஹ் சொல்றதும் வந்து நபுசல்லா அலி வஸ்லம் அவங்களோட பரம்பரையில் வர ஒரு ஆளால் தான் அதாவது அப்துல் மனாஃப் என்பவர மகன் தான் அப்துல்லா அப்து ஷம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் அவருடைய மகன் தான் உமையா இந்த உமையா என்ற உருவாகுற இருந்து வந்த ஒருத்தர் தான் இந்த முவாவியர் அலுல்லாஹு அவங்க முவாவியர் அலுல்லாஹு அவங்களோட ஆட்சி வாழ்றது அலிர் அவங்களோட கிலாஃபத்துக்கு பிறகு அவங்களோட கிலாஃபத்துக்கு பிறகுதான் உமையா ஆட்சி நிறுவப்படுது கிலாஃபத் ஆட்சியை தொடர்ந்துதான் உமையா கல்ற ஆட்சி வருது உமையா கல்ற ஆட்சியை சொல்றது வந்து முல்கிய திண்டு முல்கிய திண்டு சொன்னா வந்து பரம்பரை ஆட்சி என்று சொல்லப்படுது அப்ப உமையா உமையா கல்ற ஆட்சிக்கு பிறகு வந்து எல்லாமே முல்கியத்தாக தான் காணப்படுச்சு அப்படின்றது பரம்பரை பரம்பரையா தான் ஆட்சிகள் நடந்து கொண்டு போயிடுச்சு உமையா ஆட்சி முதல் முதலாவது நிறைய நிறுவியர் வந்து முவாவியர் அலியல்லாம் உண்மங்க மூவாவியார் அழியல்ல உன் அவங்க நபியாங்களோட காலத்திலிருந்தே இஸ்லாமிய ஆட்சியாளர பங்கு வகித்தவரா காணப்பட்டார் இவர் உதாரண வாசலிலும் அபு சுஃபியானுக்கு பிறந்தவர் தான் இந்த முகாவியர்லாம் அவங்க அவங்க நபிசல்லாஸ்லாமாவோட காலத்தில் வந்து வகி எழுதக்கூடியவராக கடமையாற்றினாங்க அதே போல் அபுபக்கர் இல்லாமோட காலத்தில் வந்து அவங்களுக்கு உதவியாக உதவியாளராக சிரியாவுக்கு அனுப்பி அனுப்பி அவரை சிரியாவுக்கு நியமிச்சு வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்த கலிஃபான உமர் அலி இல்லாமோட சிரியா ஜோர்தான் அந்த அந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் உஸ்மானோட காலத்தில் வந்து முழு சிரியாவுக்குமே இவர் கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார் அப்போ அங்கே சிரியாரை இருக்கிற நேரம் சிரியாரை மிச்சம் காலம் முழு சிரியாவையும் அவர் நிறுவி கொண்டு வந்ததுனால சிரியா மக்கள ஆதரவையும் அவங்களோட அன்பையும் எல்லாத்தையுமே அவர் பெற்றுக்கொள்கிறார் இது அவர் உமையா ஆட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிச்சு கலீஃபாக்கள் தெரிவிக்கிற முதல் இரண்டு இடத்துக்கு உமையாக்கள்கிட்ட யாருக்குமே கிடைக்கல மூன்றாவது சுஸ்மான் ரொலியல் ஆஹ் அவங்க ஆட்சிக்கு வராங்க இவங்க ஆட்சிக்கு வந்து கொஞ்ச காலத்துறை கொலை செய்யப்படுறாங்க ஏன்னு சொன்னா இவங்களுக்கு செயலாளராக கடமையாற்றிய மர்வான் இப்னு ஹக்கம் அன்பவ கலிஃபாவுக்கு தெரியாமலே கலீஃபா கோத்திர உணர்வோடு செயற்படுறாரு முஸ்லீம்கள் மத்தியில் பொய்யான ஒரு வதந்தியை பரப்ப தொடங்கிட்டாரு இது அப்துல்லா இப்னு சபாக்கு சாதகமாக சாதகமா பயன்படுத்தினார் இதனால உஸ்மான் அலி அவங்க கொலை செய்யப்பட வேண்டிய நிலைமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்ப உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க கொலை செய்யப்பட்ட பிறகு உண்மையாக்க இதற்கான தேர்வு வேணும் என்று கலிஃபாவிட வந்து வந்துட்டாங்க இது கலி அலிர் அலி அல்லாஹ் அவங்க தன்னை நான்காவதாக பதவியேற்கிற அப்ப அழிரலியில் அவங்க பதவி ஏற்கிற நேரமே இருந்த சூழ்நிலை வந்து சூழ்நிலையாக தான் காணப்பட்டுச்சு இவருக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய சாத்தியம் அவருக்கு காணப்படல அப்ப உமையாக்கள் அதை விடுவதாகவும் நிக்கல அவங்களுக்கு உறுதியான முடிவு வேணும் என்று உறுதியா நின்றாங்க இதனால உமையாக்கள் எல்லாருமே கலீஃபாக்கு எதிராக ஏற்படவும் ஆரம்பிச்சாங்க இதன் காரணமா தான் சிப்பியின் யுத்தம் நடக்கிற சித்தி சிப்பியின் யாருக்கு வெற்றி தோல்வின்றது நிர்ணயிக்கப்படாத நிலைமை ஒன்று காணப்பட்டுச்சு அதுக்கு பிறகுதான் ஒரு நடுவரை வச்சு தீர்ப்பு எடுப்போம் என்ற ஒரு நிலைமை வந்துச்சு ஆனாலும் அந்த தீர்ப்பில் கூட கலிஃபாவுக்கு சாதகமான தீர்ப்பு அங்கே கிடைக்கல கலிஃபா அழி ரொல்லும் அவங்க ஒரு காஜி காரிஜோர்வரால கொலை செய்யப்படுறாரு அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு ஹசன் ரொலி அவங்க கலிஃபாவை தேர்வு செய்யப்படுறாங்க நான்காவது கலிஃபா அழியர் அழியு இல்லா அவங்க ஹிஜ்ரி நாற்பத்தி ரெண்டில் கொலை செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட மகன் ஹசன் அழியல்லா அவங்க கூஃபா மக்களால் கூஃபா மக்களால் கலிஃபாவா தெரிவு செய்யப்படுறாங்க அதுக்கு மக்கா மக்கா மாதிரினா எல்லா மக்கள்ட்டையும் ஆதரவு கிடைக்குது ஆனால் சிரியா பகுதியில் மட்டும் தான் தான் கலிஃபான்னு சொல்லி மூவாவியர் அழியில்லான்னு அவங்க தன்னை தானே பிரகடனப்படுத்திக் கொள்றாங்க அதுக்கான மக்கள் ஆதரவும் அவருக்கு முழுமையாக கிடைச்சது ஏன்னா அவர் கண மிச்சம் காலமாக சிறியார கவர்னராக இருந்தார் அந்த இருந்த காலத்தில மக்களுக்கு நிறைய உதவி செய்தனாலும் அதிகமான காலம் அங்கே இருந்தனாலையும் முழு மக்கள் முழுமையான ஆதரவை மூவாவியர் அலி அல்லா அளித்தாங்க அதுக்கு பிறகுதான் முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எனக்கு என் முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் கலீஃபான்னு சொல்லி மூவாவியர் அலி அவங்க ஹசன் ரொலி இல்லாதவங்களுக்கு எதிராக படை எடுத்து செல்றாங்க ஆனா ஹசன் ரொலி இல்லா அவங்க படை யுத்தம் செய்யறதுக்கு விருப்பமா விருப்பம் இல்லாத காரணத்தால சமாதான உடன்படிக்கையோடு செஞ்சு கொள்றாங்க அப்ப சமாதான உடன்படிக்கையை பொறுகும் முதல் முறையா ஆட்சி முழுவதையும் அலி வழியில்லாவங்களுக்கே பொறுப்பை கொடுக்குறாங்க அதோட ஹசன் ரொலி அவங்க அதுலேருந்து விலகுறாங்க முதல்ல மோவியர் வழியில்லா உணுவவங்க தான் உமையா ஆட்சிய முதல் ஆட்சியாளர் அவர மரண தருவாயிரதான் அவரோட மகன் யசீத கலிஃபாவாக நியமித்து உமையா பரம்பரை ஆட்சியை தொடர வச்சிட்டு அவர் வஃபாத் ஆகிறாரு இவங்கள ஆட்சி இப்படி உருவாகிட்டு போனது இவங்களோட ஆட்சி வீ வீழ்ச்சியாலையவும் இவங்க தான் காரணமாக அமைஞ்சாங்க ஏன்னா ஒரு காரணத்து வச்சுதான் இவங்களோட ஆட்சியை உருவாகிச்சு உஸ்மான் அவங்களோட கொலைய காரணமாக வச்சுதான் இவங்களோட ஆட்சி உருவாகிச்சு இவங்களோட ஆட்சி முல்கி ஆட்சியா இருந்தனால அவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தருக்கு ஆட்சி கிடைக்கும் என்று தெரியும்னால இவங்களோட சிறந்த முறையில் கொண்டு செல்லலை இதன் காரணமாகத்தான் இவங்களோட இவங்களோட உமையா ஆட்சி அடைஞ்சிச்சு அதற்கு காரணம் ஒன்றுதான் ஆட்சியாளர்கள் அடக்குமுறைமே இரண்டாவது கிலாபத்தெனும் அமானிதத்தை மறந்து செயற்பட்டமே மூன்றாவது இராண இராணுவர்களை புறக்கணித்தமை நான்காவது பொது சொத்தையும் குடும்ப சொத்தாக பயன்படுத்தியமை ஐந்தாவது அரசு தலைமை அரசு தலைமையையும் மார்க்கத்தையும் பிரித்தமை ஆறாவது சமத்துவத்தை பேணாமை ஏழாவது மக்களின் நல்லாபிப்பிராயத்தை பெறாமை எட்டாவது கொடியை நிர்வாக அடக்குமுறை ஒன்பதாவது கோத்திர ரீதியான போராட்டம் பத்து ஷியாக்களின் வளர்ச்சி அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகிறேன்

காரணமாக இந்த சிலரை கூட இந்த ஆட்சியாளர்கள் கொடூரமாக கொடு கொலை செய்தாங்க அதை ஒருத்தர் தான் இந்த அரசுக்காக போராடி ஒருத்தர் தான் மோசா பின் உசைர் அடுத்தவர் தான் முகமது பின் காசிம் அடுத்தவர்தான் முக்கியமானார் இப்னு குதேபா இவங்க மூன்று பேரும் இந்த உண்மையா ஆட்சி உருவாகிறதுக்காக வேண்டி நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க ஆனாலும் இவங்களோட உண்மையா ஆட்சி காலத்திலேயே வந்து இந்த ஆட்சியாளர்கள் அவங்கள ஈவேருக்கு வேண்டி கொடுமைப்படுத்தி கொலை செஞ்சாங்க உமையாக்கள் செஞ்சாங்கள் முதலாக செய்த தவறு என்னன்னு சொன்னா அந்த வம்ச உரிமையை கொடுத்தது தான் முதல் தவறாக காணப்படுச்சு ஏன்னா வம்சம் வம்சமா அவங்களோட உரிமையை கொடுக்கறதுல இப்ப ஒரு ஆட்சியாளருக்கு ஒவ்வொரு விதமான தகையுமே தேவை அதுக்கு பொருவார ஆட்சியாளருக்கு அந்த தகைமை இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஆனால் வம்சாவளியாவிற ஆட்சினால அவருக்கு கொடுத்துதான் ஆவேன் அப்படின்ற ஒரு நிலை வந்தனால இந்த உமையா ஆட்சி வீழ்ச்சியடைய ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு இப்படி இராணுவ வீரர்களை புறக்கணித்தது போல சரியா சட்டத்தையும் புறக்கணிக்கிற நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க இவங்க சரியா சட்டத்தை பைசாந்தியர் போல இவங்க செயற்பட தொடங்கிட்டாங்க இவங்களோட இந்த ஆட்சியாளர்களில் முழு கவனமும் காணப்பட்டது வந்து அரச மாளிகைகள் ஆபரணங்கள் பரிவாரணங்கள் அவங்கள தேற்றத்தை தான் இவங்களோட முழு கவனத்தையும் செலவிட்டாங்க ஆனால் இவங்க ஒருபோதும் பொதுநலத்தை கொண்டு எந்த செயலையும் ஈடுபடலை அவங்களோட சுயநலத்துக்காக வேண்டிதான் அவங்க அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் அவங்க செயற்பட்டாங்க இதனாலேயே இவங்களோட ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அடுத்தது பொதுமக்கள் சொத்தை குடும்ப சொத்தா பயன்படுத்தினாங்க இவங்க இவங்களோட ஆட்சி வீழ்ச்சி அடைவதற்கு இன்னும் ஒரு தான் கிலாஃபுத் ஆட்சி இவங்க பயன்படுத்த பயன்படுத்தில்லை அல்லாஹ ஆட்சியை நாங்க பிரதிநிதியா இருந்து பயன்படுத்தணுன்றத இந்த ஆட்சியாளர்கள் மறந்து செயற்பட்டாங்க அதோட ஆஹ் இஸ்லாத்திர வெளித்தோட்டத்தை மட்டும் அறிந்தவர்கள் தான் இந்த ஆட்சியரை மேலோங்கி காணப்பட்டாங்க இதனாலையும் இந்த கிலாஃபத் ஆட்சியை பற்றியும் அமானுதம் பற்றியும் அறியாதவர்களாக இவங்க செயற்பட்டாங்க அதோடு இவங்க பிறநாட்டு ஆதிக்கத்தை விரும்பியவர்களாகத்தான் காணப்பட்டாங்க இதனாலையும் இந்த கிலாஃபத் ஆட்சி அமானிதமாக இவங்க கருத்து கொள்ளாதனாலும் இந்த ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சி அடுத்த காரணம் தான் இராணுவ வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டவை இந்த உமரலில்லாமோட காலத்தில் வந்து இராணுவ வீரர்கள் அதிகமாக கவனிக்கப்பட்டவரா ஆள் தான் இராணுவ வீரர்கள் அவர்களுக்கான சம்பளம் அவர்களுக்கான சலுகை அவர்களுக்கான சு சுகாதார வசதி எல்லாம் முரளி எல்லாம் அவங்களோட காலத்துல காணப்படுச்சு ஆனா இந்த உமையா ஆட்சி காலத்துல வந்து இராணுவ வீரர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க இராணுவ வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டு அவங்க அவங்க புறக்கணிக்கப்பட்ட காரணத்தால அவங்க நாட்டை பாதுகாக்கணும் என்ற நோக்கையும் அவங்க கைப்பற்றி விட்டாங்க அவங்க கைப்பற்றத விட்டனால இவங்களோட ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு இங்கே உண்மையாக இருந்த ஆட்சியாளர்கள் வந்து பொது சொத்தை குடும்ப சொத்தை பயன்படுத்துகிறாங்க அது எப்படின்னு சொன்னா இங்கிற பொது சொத்து எல்லாமே குடும் அவங்களோட அரசு சொத்தாக மாற்றி கொண்டாங்க அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்களும் கூட இந்த கிலாபத் ஆட்சிக்கு மாற்றமானவர்களாகவும் பொருத்த மற்றவர்களாகவும் காணப்பட்டாங்க இவங்களுக்கு அதிகமாக அதிகமான துணிச்சலோ வலிமையோ அவர்களிட காணப்படையில் அவர்கள் அது பற்றின கவலையும் ஒருபோதும் கொண்டதும் இல்லை மக்களுக்கு முன்மாதிரியாக இந்த கலிஃபாக்கள் நடந்து கொள்ளாமல் அவர்கள் தீய விடயங்கள் தான் அதிகமாக அதிகமாக ஈடுபட்டாங்க ஒழுக்க வீணமான விடயங்கள்ல தான் அதிகமாக ஈடுபட்டாங்க இது ஒழுக்க வீணமான விடயங்கள்ற ஆட்சியாளர்கள் ஈடுபட்டது முதலாகவே நடந்தது இந்த உண்மையாக்கள் காலக்கெட்டு இவங்க மது சுது இன்ப பொருட்கள் மகிழ்ச்சி தான் இந்த கலிஃபாக்கள் எல்லாருமே அவங்களோட காலத்துக்கு கழிச்சாங்க இதுவும் ஒரு காரணமா அமைஞ்சிச்சு இவங்களோட ஆட்சி வீழ்ச்சி அடுத்ததுதான் அரசையும் மார்க்கத்தையும் பிரித்துவேன் அபு அபு அவங்களோட காலத்துல தான் இந்த கலீஃபா ஆட்சி முதல்ல ஆரம்பிக்குது அப்ப அந்த ஆட்சியில அரசும் மார்க்கமும் தான் காணப்படுச்சு அப்படி இருக்கிறதுனால தான் அந்த அவங்களோட ஆட்சி சிறப்பாக அமைஞ்சிச்சு இங்க உமையாக்களோட ஆட்சியில வந்து அரசையும் மார்க்கத்தையும் வேற பிரிச்சாங்க இவங்களோட அதிகாரம் எல்லாமே காணப்பட்டது வந்து ஆட்சியாளர்கிட்ட ஆனால் மார்க்க மார்க்கம் சம்மந்தமான விடயங்கள் இல்லையோ அறிஞர்கள்ட்டையும் புகாக்கள்கிட்டையும் சூஃபிகள்டையும் தான் ஒக்க ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இதை பற்றின இந்த கருத்து கருத்துக்களையும் இந்த ஆட்சியாளர்கள் அவங்க அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கவும் இல்லை அவங்க அந்த மார்க்கம் பற்றின இந்த விடயத்துலேயும் அவங்களோட கவனத்தை செலுத்தவும் இல்லை இல்லாமல் இருந்ததுனால இவங்க இவங்களோட ஆட்சிய வந்து மார்க்கமும் ஆட்சியும் வேறாக காணப்படுச்சு இப்படி ஆட்சியாளர்கள் பற்றின அவங்களோட தப்பான அறிஞர்கள் சொன்னால் கூட அவங்க சில சில பேர் துன்புறுத்தப்பட்டாங்க சிறையடிக்கப்பட்டாங்க சில பேர் கொலை செய்யவும் பட்டாங்க இதன் காரணமாகவும் இவங்கட ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு இங்க இந்த ஆட்சியை வீழ்ச்சி அடைவதற்கு இன்னும் ஒரு காரணம்தான் இவங்களோட சமத்துவமின்மை இந்த உமையா காலத்தில் ஆட்சி ஆட்சியில் ஆளப்படுபவருக்கும் ஆள்பவர்களுக்கும் இடையிலான சமத்துவம் இங்கே கொஞ்சமையே காணப்படையில் இப்படி சமத்துவம் காணப்படாதனால மக்கள் ஆட்சியாளர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை இழக்கப்படுறாங்க அதோட தன்னம்பிக்கை இழக்கப்பட்ட காரணமாக இவங்களுடைய இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலே இந்த தொடர்பு இல்லாமல் போகுது அடுத்துதான் மக்கள் பெறாமை இவங்க மக்களோட நல்ல அபிப்பிராயத்தை ஒரு போதுமே பெற ஏன்னா மக்கள் விருப்பம் இல்லாத தான் இந்த உமய ஆட்சியாளர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க இவங்க முதலாவது இவங்களோட விருப்பம் இல்லாத தான் விருப்பம் இல்லாத தான் இவங்களோட உமைய ஆட்சியை கொண்டு போய்த்துட்டு இருந்தாங்க இவங்களோட ஆட்சியை நடந்துட்டு வந்தது மக்களுக்கு விருப்பம் இல்லாத தான் ஏன்னா இந்த முல்கேத் முறையில ஆட்சி கொண்டு போக சில தே முறைய பலவீனமான ஆட்சியாளர்கள் கூட இதுக்கு உள்ள வாங்கினாங்க இதனால மக்கள் நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாகினாங்க இது மூவியர்களும் அவங்களோட காலத்துல மக்கள் பற்றின கவனம் செலுத்தப்பட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் இதை கவனம் செலுத்தலை அப்துல்லா அப்துல் மலிக் வலித் அவங்க எல்லாம் ஓரளவு ஓரளவு அவங்களோட செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்க வெளிநாட்டு போர்கள்ல ஈடுபடுறது அதிகமாக அதிகமான அவங்களோட கவனத்தை செலுத்தினாங்க ஆனா இது மக்களுக்கு விருப்பமாக இருக்க இல்லை இவங்களோட ஆட்சி வீழ்ச்சியோட இன்னும் ஒரு காரணம்தான் கோத்திர ரீதியான போராட்டம் இவங்களோட ஆட்சியில வந்து ஜாஹிலியா காலத்தை போல இவங்களோட கோத்திர உணர்வுன்றது தலை தூக்கி இருந்தது இதன் காரணமாக மக்கள் மக்கள் எல்லாம் வெவ்வேறு முறையில் நடத்தப்பட்டாங்க இது ஒரு காரணமாக வந்துச்சு இவங்களோட ஆட்சி வீழ்ச்சி அடைவதற்காக அடுத்ததாகத்தான் ஷியாக்களின் வளர்ச்சி ஷியாக்களோட வளர்ச்சின்னு சொல்ல சில அடிக்கடி நடந்த போர் தான் இந்த கர்பலா போர் இந்த கர்பலா போர் அடிக்கடி நடந்ததன் காரணமாக மக்கள் எல்லாரும் அதை வெறுக்கப்பட்டாங்க அப்படி வெறுக்கப்பட்டதுனால தான் உமையாக்களுக்கு எதிராக ஒரு பலம் பொருந்திய ஒரு சக்தியாக தான் இந்த ஸ்ரீயாக்கள் வளர்ச்சி அடைஞ்சாங்க இவங்களோட ஸ்ரீயாக்கள்கிற வளர்ச்சினு சொல்ல அழிரலில்லா உணவங்களோட குடும்பத்தை அழிரலியில்லாங்களோட குடும்பத்தை புறக்கணித்தவர்கள் புறக்கணித்தவர்களோட குத்பாக்கள் சஃபிக்கப்பட்டாங்க இதனால தான் ஆத்திரமும் ஆவேசமும் கொண்ட ஷியாக்கள் தொடர்ந்து உமையாக்கல்கிற ஆட்சியை வந்து எதிர்த்து போராடி கொண்டு வந்தாங்க எதிர்த்து போராடியினால்தான் இவங்களோட உண்மையாக்கல்கிற ஆட்சி பலவீனம் அடைஞ்சு அஸ் அப்பாசியர் கைக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி காரணம்தான் மவாலிகள் புறக்கணிக்கப்பட்டமே மவாலிகள் புறக்கணிக்கப்பட்டமே என்று சொல்ல வந்து ஷியாக்கள் போன்றே உமையா கால காலத்தில் அரபி அல்லாதவர்கள் மவாலிகள் ரெண்டு தரப்பினராக பிரிக்கப்பட்டாங்க அப்ப இந்த மவாலிகளுக்கு எந்தவித உயர் பதவியுமே கொடுக்கப்பட இல்லை இவங்க ஹஜாஜ் கவர்னர்களால மிகவும் கொடுமை செய்யப்பட்டாங்க இவங்கெல்லாம் ஆரம்பத்துல ஆளும் வர்க்கமாக இருந்தனால இஸ்லாத்தை பின்பற்றி முஸ்லீம்கள் காணப்பட்டது இவங்க இவங்க இஸ்லாத்தின் மூலம் மீண்டும் இவங்க ஆளும் வர்க்கமாக மாறினாலும் இவங்க இவங்களுக்குரிய இது இவங்களுக்குரிய கௌரவமோ எதுவுமே கிடைக்கல கௌரவம் கிடைக்காட்டியும் கூட அவங்க இம்சிக்கப்பட்டதும் அவங்களை விரக்தி அடைய செய்ததும் தான் இந்த ஆட்சியாளர்கள் அதிகமாக செஞ்சாங்க இதனால இவங்க இவங்களோட அரசுக்கு எதிராக திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு காணப்பட்டுச்சு அப்ப இதுவும் ஒரு காரணம் மவாலிகளை புறக்கணித்தது ஒரு காரணமா அமைஞ்சிச்சு இவங்களோட ஆட்சி வீழ்ச்சி அடைவதற்கு அடுத்ததாக காணப்பட்ட தான் இது மிக முக்கியமான காரணம் வாரிசு உரிமை ஆட்சி வாரிசு உரிமை ஆட்சி என்று சில சில இவங்கட ஆட்சி மூழ்கியத்தாட்சி தானே மூழ்கியதாட்சி என்றால வாரிசுரிமை என்றுதான் வருது மவாலிகள் புற புறக்கணிக்கப்பட்டதுனால அவங்கள பத்தின எந்த கவலையும் இந்த ஆட்சியாளர்களுக்கு காணப்படில்லை அவங்களோட எதிர் செயற்பாடுகள் காணப்பட்டாலும் அதையும் கூட இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ள இல்லை இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு கனவு இருந்தது இவங்களை யாராலுமே இவங்களோட ஆட்சியிலிருந்து கவிழ்க்க முடியாது என்ற ஒரு கனவு ஒன்று அவங்க கண்டு கொண்டு இருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு பின் வார ஆட்சியாளருக்கு எந்த தகைமை இருக்குதோ இல்லையோன்னு பார்க்கல ஆனா அவங்களோட உரிமையை அவங்க கொடுத்தாங்க இதனாலையும் இதனாலேயும் கூட இந்த ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு எந்தவர முன் யோசனையும் இல்லாம மரபு ரீதியாத்தான் இந்த வாரிசுரிமைய வைக்கிறாங்க சில சமயத்துல கூட சில சமயத்துல கூட எந்த வித தகைமை இல்லாத ஒரு ஆட்சியாளருக்கு கூட இந்த ஆட்சி உரிமை கலிஃபாவாக நியமிக்கிற சந்தர்ப்பமும் அந்த காலத்துல காணப்பட்டுச்சு ஒருவருக்கு பதிலாக இருவரை வாரிசாக நியமிக்கும் பழக்கமும் இங்கே இருந்துச்சு ஒரு அரச குடும்பத்துறை குழப்பங்கள் தலைத்துக்கும் போதும் அந்த ஒத்தரவு கொடுத்தது மற்றவர் கொடுக்குற நிலைமையும் இங்கே காணப்படுச்சு இந்த வகையில அப்துல் மலிக் அவங்க ரெண்டு அவங்களோட ரெண்டு மகனையும் நியமிச்சிருந்தாங்க ரெண்டாம் யசீத் அடுத்த யசீத் அவங்களோட ரெண்டு சகோதரத்தையும் நியமிச்சிருந்தாங்க அது ஒரு உதாரணம் இங்கு ஒழுங்காட்ட வாரிசு முறை காரணமாகத்தான் இங்க இந்த உமையா ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு இப்படி பல காரணங்களால உமையா ஆட்சி ஏற்படுத்தப்பட்டதோடு அது ഉമ്മയാച്ച് വീഴ്ചിയും അടഞ്ഞിച്ച്